வந்து நான் இந்த விவாதத்தில் கூட நான் பேசினேன். நான் ஏன்னா மாணவர்கள் செல்வங்கள் வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கான அந்த பஸ் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா படியில் தொத்திட்டு போகிறது, அந்த ஜன்னலில் தொத்திக்கிட்டு போகிறதுலாம் வந்தபோது தான் உடனடியாக அந்த நடத்துனர் மீதும் அந்த ஓட்டுநர் மீதும் உடனடியாக ஆக்ஷன் எடுத்தோம். நம்ம பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரசு பள்ளி நம்மளுடைய எய்டட்ஸ்கூல் எல்லாம் சேர்த்தே பார்த்தீங்கன்னா 48,000 பள்ளி இருக்குது. ஒரு பள்ளிக்கு என்று நாங்கள் ஒரு ஒரு ரெஃபார்மேஷன் கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ட்டு நீங்கள் 48,000 போட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய துறை இருந்த துறையை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் அந்தந்த வழித்தடங்களுக்கு ஏற்றவாறு ஏற்கனவே நம்ம வந்து ஆரம்ப பள்ளினா 1 கிலோமீட்டர் ரேடியஸு, அடுத்தது வந்து 3 கிலோமீட்டர் ரேடியஸு, 5 கிலோமீட்டர் ரேடியஸ், 8 கிலோமீட்டர் ரேடியஸுன்னு ஆரம்ப பள்ளியிலேருந்து மிடில் ஸ்கூல்லேருந்து ஹை ஸ்கூல்லேருந்து ஹை ஸ்கூல் சேர்ந்து வச்சுருக்கோம். நாங்கள் அந்த வழித்தடத்திற்கு அந்த டயத்துக்கு தகுந்தாப்பில் எதெல்லாம் வருகின்றதோ அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர்கிட்ட நாங்கள் கலந்து ஆலோசித்து மாணவ முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனர். உங்களை மாதிரி பத்திரிகை நண்பர்கள் இது ஊடகத்துறை சார்ந்தவர்கள் எடுத்து சொல்லும் பொழுது ஏன்னா நிறைய வாட்ஸ்அப்பில் வரதே பார்த்திங்கன்னா உங்களை போன்றவர்கள் எங்களுக்கு கொடுக்குற இந்த செய்திகள் மூலமாக தான் அதை நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் சொல்லும்போது கூட இந்த பள்ளி கட்டிடங்களை பற்றி நாங்கள் பேசும்போது சார் இந்த மாவட்டத்தில் இந்த ஊராட்சியில் எப்படி ஒரு பள்ளி இருக்குது சார், அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிடாதீங்க சார், நீங்களும் அனுப்பிச்சுடுறீங்க உடனடியாக அந்த சிஓஸ்க்கு நாங்கள் அனுப்பிச்சிடணும். ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து அதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கணும். இது ஒரு நல்ல கருத்து, கண்டிப்பாக சட்டமன்றத்தில் கூடும்பொழுது இது ஒரு விவாதமாக நான் கண்டிப்பாக கொண்டு வரேன். பொதுத்தேர்வு கண்டிப்பாக நடக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கான பாடத்திட்ட வழிமுறைகள் வந்து ஏற்கனவே வந்து பாடத்திட்டத்தில் வந்து உங்களுக்கே தெரியும் ஆல்மோஸ்ட் வந்து 30% 55% நம்ம குறைச்சிருக்கிறோம் பேஸ்ட் ஆன் ஒவ்வொரு கிளாஸுக்கு தகுந்தார் போல். கண்டிப்பாக அதுதான் அதுக்கு மேலே ஃபர்தராக குறைக்கிற மாதிரிலாம் இல்லை. நாங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா மே மாதம் வந்து நம்மளுடைய பொதுத்தேர்வு நடைபெறும். அதுதான் நான் சொன்னேன், 15 வயசுலேருந்து 18 வயசு இருக்கின்ற இளைஞர்களுக்கு வந்து தடுப்பூசி செலுத்துவதை முதலமைச்சர் நேரில் ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். அந்த பேஸ் பண்ணி 10th standard to 12th standard அந்த போர்டு எக்ஸாம் கண்டிப்பாக அது நடைபெறும். நீங்கள் 10th வரைக்கும் 1 to 8 வந்து நீங்கள் இப்போ விடுமுறை ஆன்லைன் கிளாஸு, இது வந்து நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அது எப்படிங்க சார்? இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வந்து பாராட்டுக்குரிய ஒரு திட்டமாக இன்றைக்கி மாண்பு முதலமைச்சருடைய அறிவுறுத்தும்படி இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இது தேவைப்படும் பட்சத்தில் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னா இது தொட்டு நடும்போது தெரியும், நாங்களே வந்து ஸ்கூல் லீவ் விடுறோம் கிராமத்தில் இல்லை இத்தனை ஸ்கூல் கிளாஸஸ் மட்டும் வந்தால் போது நாங்கள் சொல்லுவோம். பட் அதையும் மீறி நாங்கள் ஒரு பாதுகாப்பான என்வரான்மெண்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படணும். பட் அதையும் மீறி பெற்றவர்களுக்கு இருக்கிற அந்த பயம் இருக்க தான் செய்யும். ஒமிக்ரானை பொறுத்த வரைக்கும் கொரோனா அளவுக்கு பாதிப்பு இல்லை என்று நாம் சொன்னோம் என்று சொன்னால் கூட பெற்றவர்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கிறதா, அந்த பயம் இருக்கதான் செய்யும். ஸோ அதையும் கருத்தில் கொண்டு தான் இந்த இல்லம் தேடி கல்விங்கிறது 20-20 பேராக உட்கார வச்சு நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 170,000 வாலண்டியர்ஸ் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. பதிவு செய்யும் மாதம் நடக்கின்ற அந்த சிஓஸ் மீட்டிங்கில் இது ஒரு விவாத பொருளாக வைத்தோம். சொல்லும்போது கூட நாங்கள் சொன்னோம் எஸ்ஓபிஸ் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, அந்த எஸ்ஓபியை நம்ம ஃபாலோ பண்ணி பள்ளிக்கூடங்களை திறக்கிறதை காட்டிலும் இந்த எஸ்ஓபிஸ் இல்லாத ஒன்று என்பது இது போன்ற எதெல்லாம் ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கின்ற பில்டிங்கோ அந்த பில்டிங்கை ஐடென்டிஃபை பண்ணி அங்கே பிள்ளைங்களை உட்கார வைக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நாங்கள். அது மட்டும் இல்லை ஒவ்வொரு கிளாஸ்க்குமே இருக்கின்ற இபி போர்டு அதை ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் பயன்படுத்துறதாக இருந்தால் கூட அதெல்லாம் சரியாக முறையாக ஆய்வு செய்த பிறகு தான் அந்த கிளாஸ் ரூம்ஸில் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அலோவ் பண்ணணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் எந்த விதத்திலும் குழந்தைங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்கிற வகையில் தான் எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நாங்கள் அதை பார்க்குறோம். ஆக என்ன தான் இதோட ஆய்வு இத்தனை ரிப்போர்ட்ஸ் இதன் மூலமாக பல நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று சொன்னாலும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்பொழுது உள்ளபடியே அது மனதுக்கு வேதனையை தருகின்றதாக இருக்கின்றது. ஆக அது போன்ற ஒரு சம்பவம் இனியும் நடக்கக்கூடாது என்கின்ற வகையில் தான் பல பொருள்களை விவாதிக்கின்ற போது இதை முக்கிய பொருளாக இதையும் விவாதிப்பதை நாங்கள் மறப்பதில்லை. ஆக அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்திலும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர்களுடைய ஏற்பாட்டின்படி மிக அழகாக இன்றைக்கு பல கருத்துக்கள் இன்றைக்கு விவாதிக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் சென்ற பிறகு மீண்டும் நான் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை ஆணையருடைய தலைமையில் தொடர்ந்து எங்களுடைய சிஓ டிஓ பிஓ விட பல கருத்துக்கள் இன்னும் ஏன்னா இன்றைக்கு மக்கள் பிரதிநிதிகள் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அதன் பேஸ் பண்ணி இங்கே பல விவாதங்கள் இன்னும் நடைபெற இருக்கிறது என்பது தெரிவித்துள்ளது. கேள்விதான் அதாவது இப்போ 10 to 12 இவங்க ரெண்டு பேரும் போர்டு எக்ஸாம் எழுத போகிறாங்க, அதனால் அவங்களுக்கான தடுப்பூசி செலுத்தும்படி பணி நடந்துட்டு இருக்கு, அதனால் அவங்களுக்கான அரசு அந்த பொது தேர்வுங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. 1 to 8 வரைக்கும் உள்ள மாணவர்களுடைய நிலை என்ன சார்? இது ஆர்டி எல்லாம் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கான ஏற்கனவே அந்த ஆன்லைன் நம்ம கல்வி டீல்வம் மூலமாகவும் சரி நம்ம ஏற்கனவே ரெக்கார்டட் ப்ரோக்ராம்ஸாக ஒரு 8,000 வீடியோஸ் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம். யூடியூப் மூலமாக அதை பார்க்கின்ற அந்த இது இருக்கின்றது. கிட்டத்தட்ட 2 வருஷமாக அதை நான் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ பள்ளிக்கூடங்கள் செப்டம்பர் 1 ஒரு செட்டுக்கு ஆரம்பித்தோம், நவம்பரில் ஒரு செட்டுக்கு நம்ம ஆரம்பித்து நடத்திருக்கோம் என்று சொன்னாலும் அந்த கற்றல் இடைவெளிலாம் போக்குறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்து அந்த இல்லம் தேடி கல்விங்கிறது இன்றைக்கி நான் மிகப்பெரிய அளவில் அது நீங்கள் பரவலாக நடைபெற்று கொண்டது. ஆல்மோஸ்ட் 170,000 மையங்கள் தேவைப்படுகின்றது. 80,000 மையங்கள் நேற்று செகண்ட் ஃபேஸ் ஆரம்பித்து அதுவும் இன்றைக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றது. ஸோ அவர்களுக்கு இந்த கற்றல் இடைவெளி இருக்கக்கூடாதுங்கிறது வந்து இன்னும் அரசாங்கம் வந்து கவனம் செலுத்தி கொண்டு தான் இருக்குது.